கடந்த தேர்தலில் போட்டியிட்டு கணக்கு காட்டாம இருந்தால் அவர்கள் தகுதி இல்லை அப்படினே முதல்ல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் 3 முறை மட்டும்தான் தேர்தலில் நிக்க முடியும். அதே மாதிரி தொடர்ந்து நிக்க கூடாது. கடந்த தேர்தலில் கணவன் போட்டிடுவாரு, இந்த தேர்தலில் மனைவி போட்டிடுவாங்க, இல்ல மச்சான் போட்டிடுவாரு. அவங்க குடும்பத்திலேயே யாரும் போட்டியிட கூடாது. பெரும்பாலான குடவோலை முறை என்பது பிரம்மதேயங்கள், சதுர்வேதி மங்கலங்கள் இதுலதான் நடந்ததுன்றாங்க. என்ன அப்படின்னா கையூட்டு பெற்றவர் அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிடுறாங்க. அவர் மட்டுமல்ல, அவருடைய 7 தலைமுறையும் இதுல நிக்க கூடாது. ஏபிபியின் தமிழ் வணக்கம். ஒரு ஊராட்சி நிர்வாகம் எப்படி இருக்கணும், அந்த ஊராட்சி நிர்வாகத்துல செயல்படுறவங்க என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒவ்வொரு முறையிலும் சட்டங்களை மாத்திட்டு இருக்காங்க. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் பகுதியில இருந்த ஊராட்சி நிர்வாகம் குறித்த கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு. இது குறித்து அவ்வப்போது அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்துட்டு வராங்க. அந்த அளவிற்கு என்ன சிறப்பு வாய்ந்து இருக்கிறது என்பது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்மிடம் பாத்தீங்கன்னா வரலாற்று ஆர்வலர் கொற்றவை ஆதன் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து இந்த கல்வெட்டு குறித்து பேசும். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கான ஒரு வரவு செலவு திட்டம் இருக்குன்றாங்க. முதல்ல இந்த கல்வெட்டுல என்ன சார் சிறப்பு, எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு சிறப்பு என்ன? குடவோலை முறை அப்படின்னு சொல்ற ஒரு தேர்தல் அமைப்பு முறை, அதை சொல்றது பாத்தீங்கன்னா 1ஆம் பராந்தக சோழர் காலத்தினுடைய கல்வெட்டு இங்க இருக்குங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஊர் முழுவதும் கூடி நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஊர் சபா மண்டபம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஆலயத்துல ஒன்று கூடி தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான முறை குடத்தில் ஓலையிட்டு தேர்ந்தெடுப்பதால் குட ஓலை முறை என்று அழைக்கப்பட்டது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இதுல சிறப்பு பெற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தகுதிகள் என்ன, இந்த தேர்தலில் நிற்க வேண்டும், இந்த ஊரை ஆள்வதற்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் இவர்கள் வேட்பாளர்களாக இருக்கலாம் என்கிற தகுதியிலும், யாரெல்லாம் இருக்கக்கூடாது தகுதி இன்மைகள் என்கிற 2 விஷயங்களையும் அவங்க சட்டத்திட்டங்கள் வகுத்திருக்காங்க. தகுதிகள்னா என்னென்ன வச்சிருந்தாங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அவங்க டிசைட் சொல்லியிருந்தாங்க. 35 வயதிலிருந்து 70 வயதுக்குள் இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருக்க வேண்டும். வேதம் உள்ளிட்ட பாஷ்யங்களில் வல்லவனாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தன் சொந்த மனையிலே வீடு கட்டி இருக்க வேண்டும். இதுதான் அவங்க சொல்ற முக்கியமான தகுதிகளா இருக்கு. இதை மேலோட்டமா பார்த்தா சாதாரணமா தோணலாம். ஆனா இதுல அவங்க என்ன பார்வையில செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊரை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அனுபவ முதிர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதால் தான் 35லிருந்து 70 வயதுக்குள் அப்படின்ற கால அளவை வயது வரம்பு நிர்ணயிக்கிறாங்க. ஒரு நல்ல பக்குவம் இருந்திருக்கும். 70 வயதுக்கு மேல் அனுபவமும் பக்குவமும் இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது என்பதால் அந்த 70 வயதுக்குள்ள அப்படின்ற விஷயத்த அவங்க கால வரையறையா வயது வரம்பா நிர்ணயிச்சிருக்காங்க. தன் சொந்த மனையிலே குடியிருக்க வேண்டும், கால்வேலி நிலமாவது வைத்திருக்க வேண்டும் சொல்றாங்க. அப்ப நிலம் இருந்தால் வரி கட்டணும். இப்போ வரி கட்டி இருந்தால் இந்த அரசாங்கத்தை செழுமையாக நடத்த வேண்டும். இந்த பணம் வருகிற முறை என்பது எப்படி இருந்தது? அன்னைக்கு அரசாங்கமே மக்கள் வரி பணத்தில் தான் இயங்கிட்டு இருந்தது. அந்த வரிகள் என்பது நிலங்கள் மூலியமா தான் அதிகமா வந்தது. அதனாலதான் கால்வேலி நிலங்கள் என்பது சொன்னாங்க. அடுத்த தகுதியா பார்த்தோம்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி, வேதம் உள்ளிட்ட வேத பாஷ்யங்களை எடுத்துரைப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் அவர் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்கிற திறமையும் அதுல அவருக்கு இருந்தால் அவர்தான் வேட்பாளருக்கான தகுதிகளை முக்கியமான தகுதிகளை அவங்க பார்த்தாங்க. தகுதி இல்லைன்னு ஏதாச்சும் இல்ல, ரொம்ப அற்புதமாகவே அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல தகுதி இல்லாதவர்னா கடந்த தேர்தலில் போட்டியிட்டு கணக்கு காட்டாம இருந்தால் அவர்கள் தகுதி இல்லை அப்படின்னு முதல்ல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு தேர்தலில் போட்டியிட்டால் அடுத்த 3 தேர்தல்களுக்கு அவங்க போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தாருமே யாரும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் 3 முறை மட்டும்தான் தேர்தலில் நிக்க முடியும். அதே மாதிரி தொடர்ந்து நிக்க கூடாது. கடந்த தேர்தலில் கணவன் போட்டியிருப்பாரு, இந்த தேர்தலில் மனைவி போட்டிடுவாங்க, இல்ல மச்சான் போட்டிடுவாரு. அவங்க குடும்பத்திலேயே யாரும் போட்டியிடக்கூடாது அப்படின்றதாங்க. ஆமா ஆமா, 3 ஆண்டுகளுக்கு 3 முறை சொல்றாங்க. சொத்து தேர்தலில் வேட்பாளராக இருந்து கணக்கு காட்டாமல் இருந்தால் அவர் மட்டுமல்ல, அவருடைய 7 தலைமுறையும் அவர்களுடைய உறவினர்கள் யாருமே தேர்தல எப்பவுமே நிக்க முடியாது அப்படின்றதான் முக்கியமான தகுதியா நான் பாக்குறேன். அதுல குறிப்பிட்டு இருக்காங்க 750ல இருந்து 1050. ஆமா, இதுல எந்தெந்த மன்னர்கள் காலத்துல இந்த கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டது? நீங்க பொதுவா குடவோலை முறை அப்படின்னு பார்த்தா தமிழகத்திலேயே முதல் குடவோலை முறை இப்போது வரைக்கும் கிடைச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் பாண்டியர் கால கல்வெட்டுகள். அதுக்கப்புறம் அதிகமா எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொண்டை மண்டலமான இங்கதான் கிடைக்குது. குறிப்பா சோழர்கள் அதை வெகுஜனப்படுத்துறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. இன்னொன்று வரலாற்று ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான குடவோலை முறை என்பது பிரம்மதேயங்கள் சதுர்வேதி மங்கலங்கள் இதுலதான் நடந்ததுன்றாங்க. என்ன அப்படின்னா, சதுர்னா 4, வேதி மங்கலம் 4 வேதங்களை கற்றுணர்ந்த அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர்களில் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டது. அந்த சபை அப்படின்னும் போது ஏரி வாரியம், தோட்ட வாரியம், சம்பத்சர வாரியம், பொன் வாரியம் சொல்லிட்டு ஏராளமான வாரியங்கள். அந்த வாரியங்களை வச்சு என்னென்ன எதாவது மூலியமா அன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்ததோ, மக்கள் வாழ்ந்திருந்தார்களோ, வாழ்க்கையை எதெல்லாம் நிர்ணயித்ததோ அதற்கெல்லாம் ஒரு வாரியங்களை அமைத்து அதற்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த குடவோலை முறையை தேர்ந்தெடுத்தார்கள். சோழ மன்னர்கள் இருந்து அதற்கு பின்பு வந்த விஜயநகர மன்னர்கள் வரைக்குமான கல்வெட்டுகள் உட்பட இங்க இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நாம இங்க நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில். இந்த இடத்துலதான் குடவோலை முறை தேர்தலே நடந்ததுன்னு சொல்றாங்க. அந்த நடந்த முறைகள் வந்து இன்னும் சிறப்பா நாம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊரை 30 குடும்பம்னா பிரிவுன்னு அர்த்தாங்க. 30 பிரிவா பிரிச்சுட்டாங்க. 30 பிரிவுல இருந்து ஒரு பிரிவுக்கு ஒருத்தர், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரை இங்க தேர்ந்தெடுக்கணும். இப்ப வேட்பாளர்கள்லாம் யார் யாரெல்லாம் நிக்கலான்ற தகுதி சொல்லியாச்சு, நிக்க கூடாதுன்ற தகுதி சொல்லியாச்சு. இன்னும் நிக்க கூடாது அப்படின்ற தகுதியில முக்கியமானது பாத்தீங்கன்னா கையூட்டு பெற்றவர் அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிடுறாங்க. ஆமா, கையூட்டுனா கைகளில் ஊட்டுவது, தன்னுடைய வேலை ஆக வேண்டும் என்று கைகளில் ஊட்டுவது. அப்படி கையூட்டு பெற்றவராக இருந்தாலும் நிற்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் திருப்பியே சொல்றேன், அவரு மட்டுமல்ல, அவருடைய 7 தலைமுறையும் இதுல நிக்க கூடாது. ஆமா, அவருடைய உறவினர்கள் அவங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, பெண் கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள், தன்னுடைய தம்பியினுக்கு பெண் கொடுத்தவர்கள், எடுத்தவர்கள், நாடு கடத்தும் போது ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த குடும்பத்தோட உறவு முறையில் வைத்திருக்கிற அவர்கள் அத்தனை பேருமே 7 தலைமுறைக்கு இதுல நிக்க கூடாது. கையூட்டு கொடுத்தவர் மட்டுமல்ல, வாங்குபவரும் அதுல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிராம கண்டகன் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க. என்ன கிராம கண்டகன்னா, நம்ம இப்ப சொல்றோம்னா ஒரு ஊர் ரவுடி, பேட்டை ரவுடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் இதுல நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தண்டம் கட்டினவங்க, நம்ம ஃபைன் கட்டணும் இப்ப புரிஞ்சுக்கிட்டா, அப்படி கட்டினவங்களும் இப்ப அந்த காலத்துல தண்டம் கட்டிதான் என்ன ஆயிடும் அப்படின்னா, சில சடங்கு முறைகள் இந்த பிரயாசித்தம் செய்தல்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த தப்பு செஞ்சுட்டா இந்த பிரயாசித்தமா இதை நான் பண்றேன். அப்படி பிரயாசித்தம் பண்ணிருந்தாலும் கூட அவர் எலிஜிபிள் இல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. அதோட முக்கியமான விஷயம், அந்த பிரயாசித்தம் செய்து வருத்தவர்களுமே இந்த தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதோ ஒரு வகையில உடனே மறைமுகமா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, மறைமுகமா பொருள் வாங்கிக்கிட்டு ஒரு செஞ்சு வச்சாங்கன்னா, எனக்கு இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய அரசியல்வாதி சொத்து குவிப்பு வகையில மாட்டிக்கிறாரு. அவரு ஆதாயமா யாரோ ஒருத்தர் வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி சில ஆஃப் த ரெக்கார்ட் பேசி முடிச்சுக்கிறாரு அப்படின்னா, அது வெளியே தெரிஞ்சுன்னா அவரு கூட எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்தல் தேர்ந்தெடுக்கும் முறை இருக்கு இல்லைங்களா, அந்த முறை என்னன்னா, ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அன்னைக்கு வந்துடணும். ஊரின் மையப்பகுதி, இன்னைக்கு இதுதான் ஊரின் மையப்பகுதி, அதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்துடணும். அப்படியே இருக்கு. ஊர் நம்பிமார்கள் சொல்ற கோயில் பூசாரிகள் எல்லா கோயில இருந்து வந்துடணும். ஊர்ல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல தேர்தல் நடக்க போது, யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு. எல்லாரும் உள்ள வந்துடணும். அந்த யார் அந்த 30 பிரிவு குடும்பம் சொன்ன இல்லைங்களா, அவங்களுடைய பெயர்களை துண்டு சீட்டுல ஓலையில் எழுதி குடத்துல போட்டுனோம். இன்னொரு குடம் காலியா இருக்கும். ஊர் முன்னாடி அந்த குடத்தை எடுத்து கவுத்து காமிப்பாங்க, இது காலி குடம் தானே. அந்த குடத்துல இருந்து இந்த குடத்துக்கு மாத்துவாங்க. மாத்திட்டு குலுக்குவாங்க. குலுக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய தேர்ந்தெடுப்பாங்க. அது முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கொடுக்கலாம்ல, கொஞ்சம் பெரிய ஓலையாடு இல்ல சின்ன ஓலையாடு ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. அதனால அந்த நேரத்துல முடிவு பண்ணுவாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படினே கல்வெட்டுல குறிப்பிடுறாங்க. பகலும் மரியான் அந்தமும் மரியான்றாங்க. ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்து விட்டா இது மத்தியானமா காலையிலயா ராத்திரியான்னு சொல்ல தெரியாத ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்து அந்த ஓலைய குலுக்கி எடுக்க சொல்லி அவருடைய கையில கொடுக்குறாங்க. யாரே ஊர்ல இருக்கிற பொதுவான கையில நம்பிமார் கையில கொடுத்தோன்னே அவர் வந்து இப்படி வாங்க கூடாதுங்க, கையை இப்படி விரிச்சு வெறும் கையை பொதுமக்கள் மத்தியில காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஓலையை கையில வச்ச உடனே என் கையில எதுவும் கேட்டா சொன்னீங்க என் கையில எதுவும் இல்ல பெருமை இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாரும் முன்னாடி அந்த ஓலையை வாங்கி அதுக்கப்புறம் மடிச்சு எதுவுமே உள்ள படிக்கிறது இல்லைங்க, அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி படிக்கணும். அப்போ எந்த விதத்திலும் எதிலேயும் சிறு தவறும் நடந்துவிடக் கூடாது அப்படின்றதுல எவ்வளவு திட்டமிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். அவர்களுடைய பணிகை என்னவா இருந்துச்சு அதை பத்தி ஏதாச்சும் குறிப்புகள் கொடுத்துருக்காங்களா? ஏரி வாரியம், தோட்ட வாரியம், சம்பத்சர வாரியம் 3 வாரியம் பிரிச்சிருக்காங்க. ஏரி வாரியத்திற்கு அப்படின்னு 6 பேரும், தோட்ட வாரியத்திற்கு அப்படின்னு 12 பேரும், 12 18 ஆச்சுங்களா, மீதி 12 பேர் சம்பத்சர வாரியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பத்சர வாரியம்னா என்னன்னா இந்த 2 வாரியத்திலும் இருக்கிற வயதாலும் அறிவாலும் மூத்தவர்கள் அனுபவம் மிக்கவர்களை அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக 30 பேர் கொண்ட வாரியங்களை பிரிச்சு ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஏரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்னா அன்றைக்கு எல்லாருக்கும் வந்து பெரும்பான்மையான தொழிலா விவசாயம் இருந்தது. விவசாயம் என்பது நீர்நிலையை நம்பி இருந்தது. நீர்நிலை என்பது ஏரியை தான் அன்னைக்கு வந்து ஒரு ஆண்டு முழுவதும் தண்ணீர் தருகிற விஷயமா இருந்தது. அதனால அவங்க இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கருதுகிற விஷயமா ஒரு வாரியம் போட்டு அதை அமைச்சு பார்த்துக்கிட்டாங்க. பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடம் வந்து வரலாற்று ஆய்வாளர் குற்றவையாளர் பகிர்ந்திருக்காரு. கூடுதலான தகவல்களை, அதாவது உத்தரமேலூர் கல்வெட்டுகள் குறித்த பல கூடுதலான தகவல்களுக்கும் நமக்கு கிடைத்திருந்தது. தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்காக இணைந்திருங்கள். ABP நாடு செய்திகளுக்காக உத்தரமேலூரிலிருந்து கிஷோர் ரவி.